எல்லாரும் பயப்படுறது. ஸோ ஏழநாட்டு சனி வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுறது? சனி ஒரு ஜாதகத்தில் பிரமாதமாக இருந்துட்டாருனாக்கா வாழ்நாள் முழுக்க பயப்படவே வேண்டாம், நன்னா இருக்கும். சனி கிரகம் கெட்டு போயிருந்தால் இளமை காலம் முழுக்க என்ன உண்டோ என்னென்ன செய்யணுமோ எல்லாரையும் மேலே வசத்திடும், எல்லாரையும் கீழே தாழ்த்திடும். வித்யாகாரகன் புதன் அவரோட சனி கிரகம் சேர்ந்ததுன்னா படிப்பு கட்டாயத்தட. சிறைவாசம், கணவன் மனைவி பிரிவு, எந்த காரியமும் நடக்காது இருக்கிறதுக்கு சுப காரிய தடை, இதெல்லாம் வந்து இந்த கால திசையில் இந்த காலகட்டத்தில் நடக்கும். என்ன இருந்தாலும் இந்த ஏழரை நாட்டு சனிங்கிறது ஜோதிட கருத்து என்னன்னு சொன்னாக்க இவங்களுக்கெல்லாம் இந்தந்த கால திசையில் ஏன்னா அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன் சனி கிரகம் மாத்திரம் இப்படி பண்ணுறது, ராகு கேது கிரகம் மாத்திரம் இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க இந்த பதவியை இந்த அதிகாரத்தை அம்மாவை பூஜை பண்ணி தான் அந்த அதிகாரத்தையும் பதவியும் அவங்க அடைஞ்சிருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் கிரகேஸ்வரி, கிரகங்களுக்கு ஈஸ்வரி துர்கா தேவி, எல்லா கிரகங்களாலும் பூஜிக்கப்பட்டவள் துர்கா பரமேஸ்வரி. இந்த அங்காரக தோஷம் இல்லாமல் இருக்கவும், அங்காரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் இல்லாமல் இருக்கவும் துர்கா பரமேஸ்வரி அங்கே துணை செய்கிறாள், உதவி புரிகிறாள், கருணை புரிகிறாள். கிரகேஸ்வரி ஸ்ரீ துர்காயை நமஹ, கிரகாரூடா ஸ்ரீ துர்காயை நமஹ, கிரகாராஜ்யா ஸ்ரீ துர்காயை நமஹ சொல்லியாச்சுனாக்கா இதுலேருந்து இந்த பாதிப்பிலிருந்து விடுபடலாம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சுவாமி? அதுக்கு அடுத்த க்வெஸ்சன் வரும். இந்த கிரகத்தினுடைய பீடை, தொல்லை, இன்னல், கஷ்டம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நாமாவளி சொன்னேன். இந்த ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒரு ஒரு கிரகங்களுடைய ஆதிக்கம். தரித்திரம் போகணும், பணமழை கொட்ட வேண்டும் என்றால் கிரகத்தினுடைய பீடிப்பு, இந்த ஏழரை நாட்டு சனி இதெல்லாம் போகணும்னு சொன்னாக்கா இந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணிண்டா இந்த நாமாவளிகளை சொல்லி செஞ்சாக்கா ரொம்ப நன்னா இருக்கும், சுபிட்சமாக இருக்கும், சௌக்கியமாக இருக்கும். வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் மகாபாகியம், அகோபாகியம், மகாபாகியம். கிரீம் கிரீம் இது பிரதிதினம் ஜபதாம் தவாக்கியம் கிம் நாம துர்லபம் கே திரிபுராதி வாசே மாலா கிரீட மதவாரண மாரணியா தான் சேவ தேவ சுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மிகீ.